எங்க தெரியுமா தப்பு பண்றோம், எங்க தப்பு பண்றோம்னா லேட் பண்றோம். எல்லாவற்றிற்கும் ஒரு 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 காலதாமதம் செய்கிறோம். காலதாமதம் செய்யாமல் போகின்ற பொழுது அந்த ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்த ஒரு ஒரு மிகப்பெரிய அதிகாரி என்னுடைய டைரியில எனக்கு எழுதி கொடுத்த ஒரு ஒரு வாசகத்தை நான் மறக்கவே மாட்டேன். அவ எழுதி கொடுத்தா, there is a vacant in the top, there is a vacancy in the top, try to fill it. உச்சத்தில் ஒரு நாற்காலி இருக்கிறது, அது காலியாக இருக்கிறது, நீ போய் உட்கார்வதுதான். எப்பொழுதுமே பிரமிட் மாதிரிதான நம்முடைய வாழ்க்கை. நாம் மிக சுலபமான கிரவுண்ட் ஃபுளோர்லயே நிக்கிறோம், காம்படிஷன் நிறைய இருக்கு, செத்து மடிகிறோம். மேலே உயர 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 பிரமிட் போல நமக்கு காம்படிஷன் குறைந்து கொண்டே போகும், நாம் மேல் நோக்கி உயர்ந்து கொண்டே போவோம். அதற்காக கனவுகளை மிகவும் கூர்மைப்படுத்துங்கள், மிகவும் மேல்நிலையில் சின்ன கனவுலாம் இல்லைங்க. கல்யாணம் பண்ணணும், புள்ள பெத்துக்கணும், ஆம்பளை பிள்ளையா பெத்துக்கணும், சொந்தமா ஒரு வீடு வச்சுக்கணும், பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், மாசத்துக்கு ஒரு ஹேண்ட்சம் சம்பளம். சரி, இருக்கிறவங்க எல்லாம் செத்து போயிடலாமா? இதெல்லாம் கிடைச்சிருச்ச. வாழ்க்கை இலக்குகளை நிர்ணயித்து நிர்ணயித்து அடுத்த இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற பயணத்திற்கு பெயர் தான் கனவே தவிர ஒரு இலக்கை அடைவதற்கு பெயர் அல்ல கனவு, பயணம் தான் கனவு. இலக்கே இல்லாத பயணம் என்பது என்ன தெரியுமா? கண்டக்டர் வேலைய அவனுக்கு எங்கயோ இறங்க வேண்டாம், போய்கிட்டே இருக்கும். எங்க போனாலும் அங்கே வந்து நிற்பான் மறுபடியும், அது அவன் வேலை. நாம கண்டக்டர் தான் இருக்க முடியாது. நம்முடைய இலக்கை நிர்ணயித்துக் கொண்டு பயணங்களையும் வாகனங்களையும் மாற்றி 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 அடுத்தடுத்த கட்டத்திற்கு உயர்வது. அஞ்சு விஷயத்தை சொல்றேங்க. வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலில் நாம் நமக்கு அமைய வேண்டியது காலம், டைம். காலம் இருக்கணும், காலம் கை கொடுக்க வேண்டும். ஒன்று காலம், மற்றொன்று களம். களம் அமையணும். களம் அமையவில்லை என்றால் ஜெயிப்பதற்கு வாய்ப்பில்லை. ஃபீல்ட் இருக்கணும் நமக்கு. இரண்டாவது, மூன்றாவது, நமக்கு என்று ஒரு கொள்கை இருக்க வேண்டும். நான்காவது, நமக்கு என்று ஒரு திறன் இருக்க வேண்டும். ஐந்தாவது, நமக்கு என்று தியாக உணர்வு இருக்க வேண்டும். இந்த ஐந்து உணர்வுகளும் இல்லாமல், ஐந்து விஷயங்களும் இல்லாமல் கனவு நோக்கி அடுத்த நிலையில் நாம் முன்னேறுவது என்பது கொஞ்சம் சிரமம். அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்கான சூழல் நமக்கு கிடைக்கின்ற பொழுது நாம் அதை மிஸ் பண்ணிடுவோம். யூடியூப்ல தான் ஒருத்தர் பேசியிருந்தார், ஒரு சாமியார் ஒருத்தர் பேசியிருந்தார். நான் இந்த ரொம்ப ஃபேமஸான ஆட்களுடைய பேச்செல்லாம் கேட்கறது ஃபேமஸே ஆகாம குட்டி குட்டியா நிறைய மக்கள் இருக்காங்க. அதான் 60 பேரை சேர்த்து வச்சிருக்கேங்கிறார் பாருங்க மனுஷன். ஒரு 10 பேரை சொன்னா நமக்கு தெரியும். ஒரு எதுவும் வரமாட்டிருக்காரு, ஹிந்தியில தான் பேசுறாரு. எனக்கு இருக்கு ஹிந்தியும் உருதும் தெரியும். அதனால அவர் சொல்ற ஒரே விஷயம், ஒரு ஜோக் சொன்னாருங்க, என் வாழ்க்கை மாற்றிய, என் சிந்தனையை மாற்றிய ஒரு விஷயம். கனவை நோக்கி நாம் நடை போடுவதற்கு, நாம் கனவு மெய்ப்படுவதற்கு எதையெல்லாம் தடை என்பதனை பார்த்துக்கோங்க. முதல்ல இப்போ நான் ட்ரெஸ் பண்றேன், நல்லா ட்ரெஸ் பண்றேன், ஹேர் சரியா இருக்கான்னு பாக்குறேன், என்னுடைய ஆர்னமெண்ட்ஸ பாக்குறேன், அயன் குழந்தை குலையாம இருக்கணும்ன்றதை பாத்துக்கிறேன், மிரர்ல கரெக்டா இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கிறேன். சரி, எனக்குள்ள என்ன நடக்குதுன்னு நான் எங்க எப்ப பாக்குறேன்? எனக்குள்ள நான் சரியா இருக்கிறேன்னா, எனக்கு வெளியில நான் சரியா இருக்கிறேன், எனக்குள்ள நான் சரியா இருக்கிறேன்னா, சரியான சிந்தனைகள் எனக்குள்ள இருக்குதா, அதை எப்படி வடிவமைச்சுக்கிறது? அவர் ஒரு ஜோக்கு சொன்னாரு, எல்லாரும் சிரிச்சார். சரியான ஜோக் அது, எல்லாரும் சிரிச்சார். மறுபடியும் சொன்னாரு, பாதி பேர் சிரிச்சார். இறைவா, நான் ஒரு மீட்டிங்க்கு போறேன், என்னுடைய லக்கேஜ் வரலீங்க, வெளிநாடு. நான் நேரம் போய் அந்த அவருக்கு அந்த ப்ரோக்ராம் கிட்ட சொன்ன, பாருங்க ரெண்டு நாளைக்கு போட்டோ ட்ரெஸ்ஸை தான் போடுவேன்,
ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், அவர் லக்கேஜ் வரலையா எதுவும் கேட்கலையா. அவர் சொன்னார், அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை மேடம், பேச்ச வார்த்தையே பேசினா பேசாமல் இருங்க, நான் தெரியும் எங்களுக்கு தேவை, இங்கே போட்ட ட்ரெஸ்ஸே போட்டாலும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. ஒரே ஜோக்க திரும்ப திரும்ப சொன்னா ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டீங்க அவ்வளவுதான், அதுக்கப்புறம் மறுபடியும் அதே விஷயத்துக்காக சிரிக்க மாட்டீங்க தானே. அப்ப எதுக்கு ஒரே விஷயத்துக்காக தொடர்ந்து அழுகுறீங்கன்னு கேட்டாருங்க. ஒரு ஞானம் இது, ஒரு ஜோக்க திரும்பி திரும்பி கேட்டு சிரிக்க மாட்டோம்னா ஒரே விஷயத்துக்காக ஏங்க டெய்லி அழுகுறோம். தூக்கி போடுங்க அந்த 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 சிந்தனை, அந்த பிரச்சனை. அந்த சொல்றாரு கவலை இருக்குதா, ஆமா பாத்திக்க முடியுமா, இல்ல ஏன் அழுகுற கவலை இருக்குதா, ஆமா பாத்திக்க முடியுமா, முடியும் ஏன் அழுகுற போய் போய் விளையாடுறான், நம்ம ஒரே இடத்துல புளி மூட்டையோ உட்காந்து பாக்குறோம், அவன் போகும்போது எல்லாம் சம்பாதிக்கிறான், நம்ம செலவு பண்ணிட்டு பாக்குறோம், பேசிக் அவன் விளையாடுறான் நம்ம பாக்குறோம், அடுத்து அவன் புகழ் சம்பாதிக்கிறான், நம்ம ஒரு கெட்ட வார்த்தையாவது கேட்காம அந்த அந்த மேட்ச பார்த்து முடிக்க போறது இல்லை. அம்மா பாக்குறது நீ விளையாடுங்கிற எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நேத்து நான் ஒரு கேம்ப் நடத்திட்டு இருக்கேன், அப்ப கற்றுக்கொண்ட ஒரு விஷயம், இந்த உலகத்திலேயே ஹைலி ரெமியூனரேஷன், அப்படி ஹைலி ரெமியூனரேஷன் கிடைக்கிற ஒரு ரெண்டு ஆட்கள் இருக்காங்க இந்த உலகத்துல. ஒருத்தங்க நடிக்கிறாங்க, ஒருத்தங்க விளையாடுறாங்க, இந்த ரெண்டுமே நம்ம பிள்ளைங்களை நம்ம செய்ய விடுறது இல்லை. என்ன நடிக்கிறியா அப்படின்னு திட்டுறது, விளையாட்டா